ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஸ்குவாட் மேட்ச். ஸ்குவாட் மேட்ச்னு சொல்கிறத விட ஸ்குவாட் மேட்ச் தான், ஆனால் நாங்கள் வந்து மூணு பேர் தான் இருக்கோம். ஒரு ஆள் வந்து கிடைக்கல, அதனால் வந்து மூணு பேர். ஆனால் ஸ்குவாட் மேட்ச் தான், வேற லெவல் வெறித்தனமான போன ஒரு மேட்ச்னே சொல்லலாம். அதான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க, சீட்டை வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை உருள போதும் தெரியலையே. இந்த மேட்ச்ல வந்து திருட்டு கிளி கிங்கு ஏபில வந்திருக்காப்புள்ள. ஏபில பத்தி உங்களுக்கு தெரியும், சரியான கிள்ளு திருடன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கணபதி அந்த மேட்ச்ல இந்த மேட்ச்ல வந்திருக்கான். வேற லெவல் போன மேட்ச்னா சொல்லலாம். கிள்ளு வந்து திருட்டு திருடு திருடுவான் நம்ம ஏபிலவே. பாருங்களேன், பார்த்து நீங்களே வெறுத்துருவீங்க. ஏன்னா அவன் திருடுறதுக்குனே வந்திருக்கான் போல இருக்கு இந்த கேம்ல, அப்படின்னா அத்தனை கிள்ளு திருடுவான். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் லூட்லாம் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பீக்கு டவுனுக்கு வந்து ரிப்பேர் கிட்ட இருந்துச்சு. சரி, ரிப்பேர் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லெவல் ஒன் வெஸ்ட் வச்சிருந்தேன். லெவல் ஒன் வெஸ்ட்டுக்கு லெவல் டூ வெஸ்ட் எவ்வளவோ தேவலாம், அதனால வந்து ஓகே பரவாயில்ல பண்ணிக்கலான்னு லெவல் டூவாக மாற்றி வச்சு வெஸ்ட்டை. ஒருக்கடா நீ நல்லா திருடா, லூட்டை திருட வராம பாருங்க. ஓகே, என்ன இருக்குது? ஏகே இருக்கா? ஆல்ரெடி ஏகே நம்மள்கிட்ட இருக்குது, வேணாம். அதனால் M60 என்னடா அடி. ஓகே, கன்லாம் இருக்குது எனக்கு, அந்த MP40 மட்டும் மாற்றிக்கிறேன். ஏன்னா MP40 ஸ்கின்னு மாற்றாம வச்சுருக்கேன், அதனால் வந்து UMP எடுத்தாச்சு. ஸ்கின்னு மாற்றிருந்தா கூட நான் யூஸ் பண்ணுறேன் MP40, அதனால் வந்து மாற்றிட்டேன். பீக்கில் வந்து ஒரு ஸ்குவாடு இருந்துச்சு எனக்கு, வந்து அந்த மார்க்கில் மேப்பில் காட்டுச்சு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வெளியே வர வரைக்கும். ஓகே, ரைட், ஒருத்தன் வெளியே வந்துட்டான். இருங்க, இவனை ஃபஸ்ட்டு முடிச்சு விடும். இவன் அடிச்சாலே மற்றவனே வெளியே வந்துடுவானுங்க. ஓகே, நாக்கு இருங்க, இவன் ஃபுல்லாக முடிச்சு விட்றான், வந்து ரிவைவ் பண்ணி விட்ற போகிறானுங்க. சரி, சுடுங்கடே. ஓகே, டீம்மெட்லாம் சுடுறானுங்க, முடிஞ்சிச்சு, அவங்க தான் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்குவாட் வந்து வெளியே வருவானுங்க. அவனுங்க வந்து அந்த சைடு புஷ் பண்ணுறானுங்க. சரி, அதனால் நான் இந்த சைடு வந்து ரஷ் பண்ணுறேன், ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ரஷ் பண்ணுறானுங்க. நம்ம கொஞ்சம் சைடில் இந்த சைடு போய் ரஷ் பண்ணுவேன். நான் இந்த சைடில் வந்துட்டேன், இப்போ சுட்டுட்டு தான் இருக்கானுங்க. சரியான ஃபைட் போயிட்டு இருக்கேன் அவனுக்குள்ளே. இதே பாருங்க, கோப்ரா ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கான். இதே இருங்க, ரெண்டு பேர் இருக்கான் அவளா. ஆஹா, ஓகே, ஒரு நாக்கு கோப்ரா ட்ரெஸ்ஸை முடிச்சாச்சு. டேய் தம்பி, டேய், ஓகே, ரெண்டு பேரையும் முடிச்சாச்சு, சூப்பர். முடிச்சிடா முடிச்சிடா பாருங்க, எதுக்கு தினம் அடிக்கிறான்? இப்போ கொண்டுட்டு லூட் அடிக்க தான், அவ்வளோ வெறி லூட்டுக்கு. இப்போ அவனை கொண்டுட்டு உட்காந்து லூட் அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. லூட் அடிக்கிறதுக்காகவே அவனில் கொள்றான். அட்றா, நீ அட்றா, எவ்வளோ லூட் வேணா அட்றா, ஒரு எனிமே அடிச்சிடாத. பக்கம் உட்காந்து லூட் அடிச்சிட்டு இருக்கான். இருங்க, இன்னும் ஒருத்தவர் இருக்கான், இவன் ஸ்குவாடில் ஒருத்தவர் இருக்கான். எங்கே இருக்கான்னு தெரியல, நான் அதான் தேடிட்டு இருக்கேன். இதே இருக்கான் பாருங்க. டேய் டேய் டேய், இங்கே பார்த்தீங்களா, திருட்டுக்கில். இதுக்கு பேர் நீங்களே சொல்லுங்கள், இது பேர் திருட்டுக்கில்லா இல்லையா, நாயமா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், டேய் கிளி திருடாறான்றான், நான் எங்கடா திருடுறேன், நான் தான் அடித்தேன் நான் தான் அடித்தான்றான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவன் லாஸ்ட்டு ஒரு பொட்டில் அடித்து கொண்டு போட்டு கேட்டால் அவன் கில்லுன்றான். என்னத்தை சொல்கிறது, அவங்ககிட்ட பேசவும் முடியல, அவன் பாயாலே பேசுவான் தலைவன். சரி, இருங்க, இதே ஒருத்தன் முடியாறான், இவனை முடிச்சு விட்றோம். ஓகே, இதையும் திருட்டுக்கில் எடுக்கணும்னு பார்த்தியா நீனே, டேய் கொன்றுவண்ண உன்னை. ஓகே, அவனை முடிச்சாச்சு. அவன் ஸ்குவாடில் மூணு பேர் கண்டிப்பாக இருப்பானுங்க. ஓகே, நம்ம ரஷ் பண்ணுவோம். வாங்கடே, வாங்கடா 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 வாங்கடா, இப்போ வந்து போகிறோம், அங்கே இருக்கிறவன் எல்லாரையும் முடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், லூட்டு பொறுக்க போகிறானுங்க. டேய், நான் கஷ்டப்பட்டு கொள்றேன், உட்காந்து லூட்டு பொறுக்க மட்டும் வந்துடுங்கடா. அவன் ஸ்குவாடில் கண்டிப்பாக நான் மூணு பேர், மூணு பேர் தான் ஓறானுங்க பாருங்க. ஆஹா, ரேஞ்சு மிஸ் ஆகுது, அவ்வளோதான் ரேஞ்சு காலி, அவனும் ரேஞ்சு காட்ட மாட்டேது. கொஞ்சம் கிட்ட போய் தான் அடிக்கணும். ஏய் எங்கடா ஓடுறீங்க, இதே ஒருத்தன் ஓர இருங்க. ஓகே, இவனை முடிச்சு விட்றோம், ஃபுல்லாக முடிச்சு விட்றோம். இந்த ரிவைவ் பண்ணி விட்ற போகிறானுங்க, காலி பண்ணி விட்றோம். ஓகே, முடிஞ்சது. இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, எனக்கு வந்து ரேஞ்சு காட்ட மாட்டேது. அங்கே தான் ஓடிட்டுருக்கானுங்க, தலை தெரிக்க ஓடிட்டுருக்கானுங்க, நம்மளுக்கு ரேஞ்சு காட்ட மாட்டேது. கொஞ்சம் கிட்டே போவோம், ஏன்னா கிட்ட போனால் தான் ரேஞ்சு கிடைக்கும். இருங்கடா, டே இதே ஓடுறானுங்க பாருங்க, தெரியுதா, கல் பிண்டி தெரியுது பாருங்கள், தலை தெரிக்க ஓடுறானுங்க. அவ்வளோ பயம் அவங்களுக்கு. அவன் ஸ்குவாடில் ரெண்டு பேரை முடிச்சாச்சு. டே டே டே, இருங்கடா கொஞ்சம் நில்லுங்கடா, இருங்க, ஒருத்தர் அப்படியே நிற்கிறான். ஓகே, முடிச்சாச்சு. அவன் ஸ்குவாடில்னா மூணு பேர் இருக்கானுங்க நினைக்கிறேன், இது வந்து வேறு ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போய் ரஷ் பண்ணுறோம், கிட்ட போய்டும். வாங்கடா வாங்கடா வாங்கடா, டக்குன்னு வாங்கடா, என்னடா நீங்கள் இவ்வளோ பொறுமையாக வரீங்க. அவனை லூட்டு போகிறது தான் முக்கியமாக இருக்கானுங்க, அதனால் பொறுமையாக வரானுங்க. நம்ம ரஷ் பண்ணி முடிச்சு விட்றோம், இந்த ஸ்குவாடை ஃபுல்லாக முடிச்சு விட்ற வேண்டியதான். இருங்க, நான் போய் சுற்றிட்டு வரேன், ஏன்னா அந்த சைடு தான் நிற்கிறானுங்க, நல்லா தெரியுது. ஓகே, வந்தாச்சு, கிட்டே வந்தாச்சு, இப்போ அங்கே தான் நிற்கிறானுங்க பாருங்க. இருங்க, ஒரு நாக்கு முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு பேர், இன்னும் ஒருத்தர் நினைக்கிறேன், இதே ஒருத்தர் இருக்கானா, தப்புச்சான்டா. டேய் என்னடா மூணு பேர் இருக்கீங்க. இருங்க, இதே ஒருத்தர் இருக்கான், இருங்க, இவனை முடிக்கும். ஓகே சூப்பர், ரெண்டு நாக்கு, இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான், ஒருத்தனையும் போட்டுடலாம். இருங்க, ஆய் முடிச்சிட்டான் அவட, அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்ஸ் முடிச்சிட்டானுங்க. ஓகே, ஒரு ஸ்குவாடு வந்து காலி, ரெண்டு ஸ்குவாடு காலியா, பீக்கில் ஒரு ஸ்குவாடு காலியாச்சு, இங்கே ஒரு ஸ்குவாடு, மொத்தம் ரெண்டு ஸ்குவாடையும் மூணு பேர் நம்ம தான் முடித்தான். ஆ, அது ஒரு பெருமையான விஷயம். இருங்க, இவங்க சொல்லி சொல்லி வெறுப்பேற்றி கிடக்க வேண்டியதா. ஓகே, ஒரு நாக்கு, இன்னொரு ஸ்குவாட் வந்து எங்கேஜ் ஆச்சு, ஜோனில் வந்து எங்கேஜ் ஆகிறானுங்க. அதில் ஒரு நாக்கு பண்ணியாச்சு, இப்போ ஒரு திருட்டுக்கில் எடுப்பான் பாருங்க. பாருங்க, இப்போ நான் அதான் 192 அடித்தானா, ஆனால் கில்லு வந்து எனக்கு வரல, அந்த ஏபில கில்லு திருடனுக்கு போயிடுச்சு. ஓகே, ரெண்டு இந்த ஸ்குவாட் வந்து ரெண்டு பேர் காலி, இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க. இருங்க, போய் ரஷ் பண்ணோம், ஏன்னா ஜோன் வந்துருச்சா, ஜோன் வந்துச்சுன்னு ஒருத்தன் ஓடிட்டான், ஜோனுக்கு ஓட்டான், நானும் அவனை மட்டும் தான் இருந்தோம், ரெண்டு பேர் இருந்தோம். சரி, மொத்த ஸ்குவாடையும் முடிச்சு விட்றலாமேனு, அப்போ தான் வந்து எனக்கு ஒருத்தன் பைக்கில் வந்தான், ஒருத்தன் ஜீப்பில் வரான், இன்னும் ஒருத்தன் வந்து மறுத்த முடியும்.
இப்போ வந்து 2-2, ஏன்னா நம்ம டீமில் ஒருத்தர் ஜோனுக்கு போயிட்டாரு. இப்போ நாங்கள் ரெண்டு பேர், அவனை ரெண்டு பேர், அதான் 2-2. ஒருத்தனை முடிச்சிட்டான் சூப்பர், அவன் டீமேட்டில் ஒருத்தனை முடிச்சிட்டான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் தேடி பார்ப்போம். எங்கடா இருக்கடே அடிக்கிறான், அடிக்கிறான், நம்மளே அடிக்கிறானே. எந்த மரத்தை இப்படி ஓஞ்சிருக்கான்னு தெரியல, நிறையா மரம் இருக்குது. என்ன மரண்டா அதே நிற்கிறான், தெரியுது. வெளியே வாடா, இப்போ வா, இப்போ அடி, இப்போ அடிச்சு பாரு, அடிக்கிறானே. அடி ஐயா வேணா வேணா, சும்மா சொன்னா ஓகே, முடிச்சாச்சு. என்னடா இரே நாக்காயிட்டே இருக்கீங்க. அப்போ எத்தனை பேர் தான் இருக்கானுங்க தெரியல ஸ்குவாடில், நிறைய பேர் இருக்கானுங்க நினைக்கிறேன். வேறு வேறு ஸ்குவாட் எங்கேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்குவாடில் 5-5 பேரடா இருக்கீங்க. இப்போ லூட்லாம் அடிச்சிட்டு இப்போ நம்ம ஜோனுக்கு போய் ஆகணும், ஏன்னா டேமேஜ் வேறு அதிகமாக கொடுக்குது. ஜிப்லைனை பிடிச்சிட்டு ஜோனுக்கு போயிட வேண்டியதான். கொஞ்சம் லூட்லாம் அடிச்சுட்டு, ஏன்னா இத்தனை பேர் கொண்டிருக்கோம், எல்லா லூட்டையும் பொறிக்கிட்டு கடைசியாக ஜிப்லைனை பிடிச்சி லாஸ்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஃபுல்லாக இனிமே கண்ணில் மாட்டல, அந்த லாஸ்ட் ஒன்று வரைக்குமே கண்ணில் மாட்டல. எல்லாம் வீட்டில் உட்காந்து கிடந்தானுங்க போல இருக்கு. ஏன்னா எல்லா ஸ்குவாடுமே முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு வந்து ஒரு ஸ்குவாடு இருந்துச்சு, நான் வந்து 9 கில் பண்ணிட்டேன். ஒரு ஸ்குவாடு இருந்துச்சா, ஓகே. டேய் எங்கடா இருக்கானுங்க இவர் வேறு, இப்போ அடி வேண்டி வராரு பாருங்கள். இப்போ அடி வாங்கிட்டு பாருங்க, அடி வாங்குறானா வரானா, அடி வாங்கிட்டு வரான். நான் சொல்கிறேன் டேய், டவரில் 4 பேர் இருக்கானா, ஒரு ஸ்குவாட் அப்படியே இருக்குது, போகிறான்றேன். போய் அடி வாங்கிட்டு வரேன். அதே பாருங்கள், அடி வாங்கிட்டு வரான் சுற்று சுற்றி மடிக்கிட்ட சுற்றி. நான் தான் படித்து சொல்கிறேன், என்னடா டே 4 பேர் இருக்காவடா, போவாரான்றேன். மீறி போய் அடி வாங்குறான், அதுவும் டவரில் இருக்கானுங்க. அவனில் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வந்து ஜோனுக்கு புஷ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டேன், எதுக்கு தேவையில்லாத வம்பு. ஏன்னா அவனுங்க ஒரு நாக் பண்ணி விட்டால் திரும்பி ரிவே பண்ணிகிட்டே இருக்கானுங்க, ஏன்னா டவரில் இருக்கானும் இல்லை. அதனால் நம்ம வந்து ஜோனுக்கு போய்டுவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா ஜோனு வந்து வர ஆரம்பிச்சிச்சு, ஜோனுக்கு போய் சேஃப்டியாக உட்காந்துங்க. டே வாடா ஜோனுக்கு வாடா, நான் போட்ட குளோவாலில் பொறுமையாக வரான் பாருங்க ஜோனுக்கு. ஆ வந்துட்டான், ஓகே. நம்ம டீமெட்டில் கணபதி மட்டும் அந்த சைடு பண்ணிக்கிறா புள்ள, அங்கே போய் நிற்கிறான். இதே நிற்கிறான் பாருங்க, அங்கே நின்றான். இனிமேல் 4 பேரை சமாளிச்சிருக்கான் ஒத்தாளா. பரவாயில்லப்பா, 4 பேரை ஒத்தாளா சமாளிக்கிறான். ஓகே, இன்னும் ஒருத்தனை முடிச்சிட்டான், ஏபிள ஒருத்தனை முடிச்சிட்டான். இந்த 3 பேர் இருக்காங்களா, ஒரே ஒரு ஸ்குவாடு, அதுவும் 3 பேர் இருக்கானுங்க அந்த ஸ்குவாடில். நாங்களும் 3 பேர் இருக்கோம். லாஸ்ட்டு 3-3 மாரி ஆயிடுச்சு. இருங்க, தலையை லைட்டாக காட்டுறான், உட்காந்து காட்டுறான். டேய் வெளியே வாடா, கொஞ்சம் லைட்டாக காட்டுறான், நான் பார்க்குறேன். லைட்டாக காட்டுறான், நான் சுடுறப்ப உட்காந்துக்கிறான். என்ன பண்ணுறது, டேய் கொஞ்சம் லைட்டாக ஆ காட்டுறான் பாருங்க, லைட்டாக காட்டுறானா, சுடுறப்ப உள்ளே போயிடுறான். இதேமாரி தான் பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப நேரமாக, இதேமாரி பண்ணிகிட்ருக்கான். ஓகே, ஜோன் வந்து முடிய போகுது. ஜோன் எங்கே போகிறான்னு பார்க்கும், ஜோன் எங்கே போகிறான்னு பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும், புஷ் பண்ணலாமா வேணாமான்னு. ஓகே, ஜோன் வந்து கீழே தான் போட்டிருக்கானுங்க. கரெக்டாக அவனுக்கிட்ட பாதி, எங்கள் கிட்ட பாதி. இப்போ வந்து நாங்கள் ரஷ் பண்ணி போக ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா ஜோன் வந்து அந்த டவர்கிட்டே போட்டான்லா. ஏன்னா டவரில் தான் உட்காந்துருக்கானுங்க, ஒன்று வெளியே வந்தமாரி தெரியல. டேய் கொஞ்சம் லைட்டாக வெளியே வாங்கடா, டாய் இவனுக்கு எங்கே தான் அடிக்கிறானே தெரியல. ஏ யார் அடிக்கிறானுங்க, எப்படி அடிக்கிறானுங்க, எங்கேயே அடிக்கிறானே தெரியல. ஆனால் இவனுக்கு மட்டும் டேமேஜ் எடுத்துகிட்டே இருக்கானுங்க. எங்கேருந்து அடிக்கிறீங்க, எங்கடா தெரியறானுங்க, எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு எனிமி எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே, இன்னும் ஒருத்தனை முடிச்சிட்டான், ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க அவனு ஸ்குவாடில். அங்கே ஒருத்தன் தனியாளாக ஒருத்தனா தனித்தனியாக முடிச்சுட்டு இருக்கான். எப்படி தான் முடிக்கிறான்னு தெரியல, ஏன்னா டவரில் இருக்கான் அவளை. இன்னொருத்தனை முடிச்சிட்டான் பாருங்கள், இங்கே ஒருத்தன் தான் இருக்கான். எப்படா அடிக்கிற, எங்கேருந்து அடிக்கிறனா தெரியல. ஆனால் ஒரு ஆளாக முடிச்சுட்டு இருக்கான், ஒருத்தன் இருக்கான். இதே நான் அடிக்கிறேன்னா டேய், டேய் எனக்கு அந்த கில்லு கொடுறா, 10 மாறிடுண்டா. அடா பாவீங்களா டேய், ஆய் ஜாய் நான் அடா முடிச்சிட்டான். அவடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, இந்த ஸ்குவாடில் தொட வேணாம், ஒருத்தனை தொட கூட இல்லைங்க. இவனுலே முடிச்சு விட்டானுங்க மொத்த ஸ்குவாடை. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய் பாய், டேக் கேர்.